எல்லாருக்கும் வணக்கம். வீட்டில் இருக்க அம்மா அப்பா குட்டீஸ்மா இருக்க எல்லாரும் குட்டீஸ் எல்லாருக்குமே வணக்கம். நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் சூப்பராக இருக்கணும். ஓகே, வீட்டில் இப்போ உங்கள் குழந்தைங்களோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸ்கூலில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அங்கே அவங்க கற்றுக்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம வீட்டில் எவ்வளோ கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமானது. ஸோ வீட்டில் வந்து நாங்கள் வந்து என்னோடய பையனுக்காக வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன இது இது வந்து ஒரு சின்ன வந்து கொஞ்சோண்டு இது மட்டும்தான். நிறையா இருக்குது, எல்லாத்தையுமே ஒரே விடையில் பண்ண முடியல. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து அ இ இது எல்லாமே ஸ்கூலில் இருக்கிறது எல்லாத்தையுமே வீட்லேயே வாங்கியாச்சு. போர்டு தான், ஆ எங்கே இருக்குன்னா கரெக்டாக அப்படி ஆ அப்படி பேஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே தனித்தனியாக இருக்கிறது. ஊ எங்கே இருக்குன்னா ஊ இங்கே அ ஆ எல்லாமே ஒவ்வொரு வேர்டுக்கும் தனித்தனியாக லெட்டர்ஸ் ஒவ்வொரு லெட்டர்ஸும் வந்து தனித்தனியாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி. இப்போது இது எல்லாமே அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு, இது எல்லாமே கரெக்டாக பண்ணுவார். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வந்து இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்து சொல்லித்தரணும்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் வந்து ஸ்லேட்லியாச்சு ஆ போட்டு பழக்கப்படுத்துங்க. ஒவ்வொரு லெட்டரையும் வந்து பழக்கப்படுத்துங்க. ஸ்லேட்லையாக இருக்கட்டும், வீட்டில் தரையில் சாக் பீஸில் எழுதுவீங்க, பேப்பரில் எழுதுவீங்க, உங்களால் எது முடியுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். இதை வாங்கி தான் பண்ணணும்னு கிடையவே கிடையாது. அதே மாதிரி இது ஆக்கி இது வந்து ஏபிசிடி செட் வரைக்கும். அதே மாதிரி இது வந்து ஃபேஸ் பண்ணுறது இது இங்கே இல்லை, ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். அடுத்தது வந்து 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸ், அப்புறம் வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஈக்குவல்ஸ், இதுவும் இதெல்லாமே கரெக்டாக பண்ணுவார். இதெல்லாமே சொல்லிக் கொடுத்தாச்சு, சூப்பராக பண்ணுவார். இன்னும் ஸ்கூல்லலாம் சேர்த்தியே விடலை, 2.5 வயசு தான் ஆகுது. ஸோ இதெல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாம் ஓகே. அடுத்தது வந்து இது நீங்கள் வாங்கிக்கலாம். சில கடையில் பார்த்தீங்கன்னா ஒரே சாக்லேட் பெருசாக இருக்கும், இது தனித்தனியாக இருக்கும். இது எதுக்காக தனித்தனியாக வாங்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணதுன்னா, திடீர் நடுவில் இப்படி எடுத்து இது என்ன லெட்டர், இது என்ன லெட்டர் அப்படின்னு பழக்கப்படுத்தணும் தான் வந்து இந்த மாதிரி வாங்கினது. இந்த மாதிரி டக்கு டக்கு நடுவில் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எடுத்தோம். அதே மாதிரி அனிமல்ஸ், இது வந்து அனிமல்ஸ், இதுலேயே வந்து அனிமல்ஸ். இது நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் இருக்குது, அவங்க பக்கத்தில் இருக்க புக் ஷாப்லேயும் இருக்கு, எல்லா இடத்துலையுமே ரொம்ப அவைலபிள் தான், ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற விஷயம் தான். அதே மாதிரி அடுத்த பேர்ட்ஸ், இதெல்லாமும் இதுவும் அதே மாதிரி கடையில் வாங்குறது தான். ஸோ இதையும் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், ஓகே சின்னம்மா சின்னப்பா இங்கே வாங்கலேன், இங்கே வாங்கலேன். இப்போ நான் திடீர்னு ஒன்று கேட்குறேன், அவனுக்கு எவ்வளோ தூரம் கற்றுக்கான். சின்ன சின்னப்பா சின்னப்பா இது என்னது, நீங்கள் இது வந்து சொல்லிட்டு நீங்கள் போய் விளையாடுங்க. இது என்னது, இது என்ன பண்ணா பரவாயில்ல, ஒய்ஃப் நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பண்ணிட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ளாக்ஸு, இது வந்து ஆக்குபேஷன்ஸ். இதில் ஒரு 30 கார்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் ஒரு 36 கார்டு, இதில் ஒரு 36 கார்டு. நான் கூட நினச்சோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃப்ளாக்ஸ்லாம் கற்றுப்பான்னு, ஆனால் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டான், ரொம்ப ஈஸியாக மெமரைஸ் பண்ணிட்டான். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க நம்மளோட சின்ன சின்ன குட்டீஸும் கண்டிப்பாக இதே மாதிரிலாம் கற்றுப்பாங்க. என்ன அதிகம் ஃபோனில் தான் நீங்கள் இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அதை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம குழந்தைங்களும் சூப்பராக கற்றுப்பான். ஸோ வந்து இப்போ நான் வந்து அவனுக்கு வந்து சும்மா ஏதோ ஒரு ஃப்ளாக் ஒன்று கேட்குறேன், என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். எந்தளவு வந்து அவன் மெமரிஸில் இருக்கான்னு நான் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுறேன். இதை ஈஸியாக சொல்லிடுவான், எல்லா குழந்தைங்களுமே ஈஸியாக சொல்லிடுவாங்க. வந்து எதை கேட்கலாம், இதை கேட்கலாம். சின்னப்பா இங்கே வாங்கலேன், இங்கே வாங்கலேன். ஏய் இது என்ன ஃப்ளாக்மா, இது ரஷ்யா. பரவாயில்ல, கரெக்டாக சொல்லிட்டானே என்ன. இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஆக்குபேஷன், இதை எப்படி சொல்கிறான் பாருங்க. சின்னப்பா இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. இவர் யாரு, கார்பெண்டர். எப்படி சூப்பரில், இது இது இதில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லுவான். மொத்தம் 72 காட்ஸ் இருக்குது, ஆக்குபேஷனையும் இந்த ஃப்ளாக்ஸையும் சேர்த்து 72 காட்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லிவிடுவான். இது ஆன்லைனில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க அதில் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த பர்ச்சேஸ் எல்லாமே அவங்களோட வேலை, பே பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை.
அப்புறம் இது வந்து ஷேப்ஸ் இது வந்து ஷேப்ஸ் ஷேப்ஸ் என்னமா இது ஷேப்ஸ் ஷேப்ஸ் ஓகே ஸ்கொயர்னா கரெக்டா ஸ்கொயர்ல எப்படி பிளேஸ் பண்ணனும் ட்ரையாங்கிள் சர்க்கிள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான இடத்துல வந்து பிளேஸ் பண்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வீட்டில் இருக்குது இதே தான் நான் உங்களை வாங்கி பண்ணணும்னு நாங்கள் சொல்ல விரும்பல பட் ஆனால் வந்து இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ குழந்தைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் முக்கியமான ஒரே விஷயம் 24 hours நம்ம குழந்தைக்கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள் வீட்டில் எவ்வளோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த டைமை வந்து குழந்தைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நம்ம தான் நிறைய கற்றுக் கொடுக்கணும் என்னம்மா இது என்னம்மா இது என்ன இது என்ன இது என்னடா ஃப்ளாக் இது இந்தியா இன்னும் ஸ்கூல்லாம் என்ன ஜாயின் பண்ணல இந்த கொரோனா இஷ்யூனால நெக்ஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணிட்டுருக்கோம் அதுக்குள்ளே ஸ்கூல் போகிறதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் வந்து கற்றுக்கணுமோ அவ்வளோ விஷயம் கற்றுக் கொடுத்துருவோம் ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயம் கற்றுக் கொடுங்க நிறைய சொல்லிக் கொடுங்க அதிகம் ஃபோன்லேருந்து வெளியே வந்து சொல்லிக் கொடுங்க நான் சொல்லிக்கிற ஒரே அட்வைஸ் அது மட்டும்தான் ஃபோன் அதிகம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க வேணாம் ஓகே அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு முன்னாடி அதிகம் சண்டை போடாதீங்க சத்தம் போடாதீங்க அவங்க முன்னாடி எந்த ஒரு டிஷும் டிஷும் வேலையை வச்சுக்காதீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு இன்னொரு வீடியோஸில் மற்றதெல்லாம் காமிக்கிறேன் சீ இன் அதர் வீடியோ பை பாய் ஷேர் லவ் பை பாய் ஆல் சின்ன பாய் சொல்லிடுங்க பாய் பாய் ஓகே பாய்